بسم الله الرحمن الرحيم. وأموال اقترفتموها நீங்கள் சம்பாதித்து வைத்த சொத்துக்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சஹாபா பெருமக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக சொத்து வாங்கின ஒரு சஹாபி தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. இன்னைக்கு நம்ம சொத்து வாங்குவோம், யாருக்கு வாங்குவோம்? நம்ம பிள்ளைகளுக்கு வாங்குவோம், நம்ம மனைவி மக்களுக்கு வாங்குவோம். இது அல்லாமல் வேறு யாருக்கு? நம்ம பினாமி பேரில் பெரிய பணக்காரங்க வாங்கலாம், அடுத்தவங்க பேரில் கணக்காகட்டுறதுக்காக வேண்டி வாங்கலாம். ஆனால் சஹாபாக்கள்லேயே ஒரு விசித்திரமான ஒரு சஹாபி அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவுக்கு வரும்பொழுது உடுத்த உடையோடு வந்தவர்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்தாங்கன்னா, பணக்கார சஹாபியாக வந்தவங்கள பணக்கார வீட்டில் கொண்டு வச்சாங்க. ஏன்னா ஒரு ஒரு பொருத்த வேணும்ல, மதீனாவிலே மக்காவிலே பெரிய பிஸ்னஸ் மேன். அதனால் என்ன செய்தாங்கன்னா, மதீனாவிலே ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் வீட்டில் கொண்டு நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டாங்க. ரசூல் சாயத் இப்னு ரபி உல் அன்சாரிங்கிறவர் மதீனாவிலே பெரிய பிஸ்னஸ் மேன், சஹாபிகளில் பெரிய நிலக்கிழார், பெரிய தோட்டத்துக்கு அதிபர், பல ஏக்கருக்கு அளவுக்கு வயல்கள். இப்போ தஞ்சையில் பார்த்தீங்கன்னா மக்கா தஞ்சாவூர் மக்களுக்கு நான் ஐயம்பேட்டில் துளு வைக்கும்போது எங்கள் துளு வந்தவங்க நிறைய பேர்களுக்கு, அவங்களுக்கு எக்கச்சக்கமான ஏக்கர்கள் தஞ்சாவூரில் அவங்களே சொந்தமாக என்ன செய்கிறாங்க, வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி மதீனாவில் முழுவதும் வருமானமே பேர்த்தம்பள தோட்டம் தான். அது மாதிரி ரசூல்லா என்ன செய்தாங்க, சைதப் ரபீவுல் அன்சாரிங்கிற பணக்கார சஹாபி வீட்டில் ஜாயின் பண்ணி விட்டாங்க. அப்போ ரசூல்லா அப்துல் ரஹ்மான் அவுஃபுல்லான்னு சொன்னாங்க, யார் ரசூலுல்லா ரொம்ப சந்தோஷம். அந்த 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 சஹாபி என்ன சொல்கிறாங்க, என் சொத்தில் பாதி உங்களுக்கு தர்றேன். ரசூல்லா சொல்கிறாங்கல்ல, ரசூல் சல்லா அலிஸ்லாம் அந்த வீட்டில் ஏற்படுத்தி விட்ட உடனே சைதப் ரபீவுல் அன்சாரி என்ன சொல்கிறாங்க, என் சொத்தில் பாதி உங்களுக்கு தர்றேன். அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, எனக்கு உங்கள் சொத்துலாம் எனக்கு தேவையில்லை, கடை எங்கே இருக்குது, மார்க்கெட் எங்கே இருக்குது, பஜார் எங்கே இருக்குன்னு மட்டும் வழி சொல்லுங்கள், எனக்கு வியாபாரத்தினுடைய நுணுக்கங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் புரோக்கர் புரோக்கர் வியாபாரத்தில் இன்னைக்கு கல்ல புரோக்கர் தான் நிறைய இருக்கிறாங்க. கல்கட்டாவில் நான் ஒரு வருஷம் தொழு வச்சேன், அங்கே நம்ம வியாபாரிகளை விட புரோக்கராக இருந்து பண்ணுறவங்க நிறைய பேர் பண்ணுறாங்க. அல்ல அதுலேயும் பறக்கத்தை கொடுக்க தானே செய்கிறான். அதனால் எனக்கு வியாபாரத்தில் எனக்கு நான் புரோக்கராக இருக்கக்கூடியவனே அந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்குது அப்படின்னு பஜாரை காட்டுங்கன்னாங்க. கொஞ்ச நேரம் தான் போய் நின்னாங்க, ஒரு ஆள்கிட்ட சாமான் வாங்கி ஒரு ஆள்கிட்ட மாற்றி விட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு சாமானை கையில் தூக்கிட்டு வந்துட்டாங்க. அன்னைக்குள்ள அல்ல அவங்களுக்கு ஒரு ஒரு பாலாடையோ பால் கட்டியோ ஏதோ என்ன செய்தாங்க, அன்னைக்குள்ள லாபகமாக வந்தாங்க. இப்படி உடுத்த உடையோடு வந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுக்கு அல்லா எவ்வளோ பெரிய பரக்கத்தை கொடுத்தான் தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணி தபூக்கு போருக்கு ரசூலுல்லாஹ் நிதி திரட்டினாங்க. தபூக்கு போருக்கு ரசூலுல்லாஹ் நிதி திரட்டினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் புதிய பணக்கார ஆட்கள்கிட்ட தானே முதல்ல வசூலே பண்ணுவாங்க. பொதுவாக எந்த ஊரில் எந்த காரியம் நடத்திருந்தாலும் முதல்ல வசூல் இருக்கிற ஆளுக்கு தானே பண்ணுவாங்க முதல்ல. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுன்ட்ட, நம்ம வெளிநாட்டுக்கு போய் போர் செய்ய வேண்டியிருக்கு, போரினுடைய நிதி நிறைய தேவைப்பட்டிருக்கு, நிறைய மக்களுக்கு சாப்பாடு செலவு வாகன செலவு நிறைய தேவைப்பட்டிருக்கு, நீங்கள் தான் அள்ளி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்போ அவங்க தன்னுடைய சொத்து கணக்கை ரசூல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க. இன்னைக்கு யாராவது சொல்லுமா அப்படி, எவ்வளோ பணம் இருக்குன்னா எல்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது, இல்லை இருக்குது, அப்படி தான் சொல்லி சமாளிப்போம். இல்லைங்கிறத நிறைய சொல்லுவோம், இருக்குங்கிறத யாருமே சொல்ல மாட்டோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய சொத்து கணக்கு சொன்னாங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் சம்பாதிச்சது 8000 வெள்ளி என்கிட்ட இருக்குது, இது வரைக்கும் என்னுடைய மொத்த சொத்து எவ்வளோ இருக்குது, 8000. அதில் பாதிக்கு பாதி அல்லாஹ்வுடைய பாதியில் தரேன், யார் ரசூலுல்லாஹ் பாதி சொத்து தந்துடுறேன், எனக்கு இப்போ இருக்கிறதே 8000 தான், அந்த 8000 நிஸ்பு பாதி உங்களுக்கு தந்துடுறேன், சொத்தில் பாதி உங்களுக்கு, ஒரு 100 வச்சுக்கோங்க, ஒரு 200 வச்சுக்கோங்க, ஒரு 11 வச்சுக்கோங்க, அப்படி தான் எனக்கு நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. சொத்து பாதியத்துக்கு கொடுத்தாங்க தபூக்கு யுத்தத்துக்கு. ரசூல்லா அந்த அந்த சொத்தை வாங்கிக்கிட்டு ரசூல்லா பெரிய சொத்து அவருக்கு கொடுத்தாங்க. சொத்து வாங்கினது ரசூல்லா 4000 வெள்ளியை வாங்கிக்கிட்டு ரசூல்லா என்ன செய்தாங்க, அவருக்கு கோடிக்கணக்கான ஒரு சொத்தத்துக்கு ரசூல்லா கொடுக்குறாங்க. பாருங்க என்ன கேட்டாங்க, ஒரு துவா செய்தாங்க, பாரக்கல்லாஹு ஃபீமா அதைத்த ஒபாரக்க ஃபீமா மலக்த, நீ எனக்கு அளித்த பாதியிலும் உன்னிடம் இருக்கக்கூடிய மீதியிலும் அல்லாஹ் உனக்கு பறக்கத்து செய்யட்டுமாகன்னு வாசியார். அல்லிதான் 4000 கொடுத்தது ரசூல்லாவுடைய மஹப்பத்துக்காக 4000 கொடுத்ததுன்னொன்னு, ரசூல்லா மீதி இருக்கிற 4000 பெருக
ரசூலுல்லா துவா செய்தா. அந்த துவா என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பவரை உண்டாக்குச்சுன்னு சொன்னா அவர் சொல்றார், நான் ஒரு இடம் வாங்கினா அந்த இடத்துல தங்க கட்டிகளா இருக்கும். யார் சொல்றா? இன்னைக்கு பாருங்க, கல் இருக்கலங்க கல்லு, வைரம் வளையற மண் இருக்கலங்க வைரம் வளையற மண் இருக்கல. இலங்கையில நலீம் ஆஜார்னு ஒரு ஆளை பத்தி இஸ்லாமிய கலை களஞ்சியத்தில் இருப்பாங்க. இலங்கைக்கு போறவங்க நலீம் ஆஜார் தெரியாதவங்க நிறைவே இருக்க மாட்டாங்க, ஓரளவுக்கு தெரியும். இன்னைக்கு பெரிய பெரிய பல்கலைக்கழகம்லாம் இலங்கையில அவங்களுக்கு இருக்கு. ஒரு இடத்த வாங்கினார், அந்த இடத்துல என்ன பெரிய ஒரு வைரம் கிடைச்சது. அதுல அன்னைக்கு அந்த நாட்டிலேயே பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டாருலாங்க. அன்னைக்கு அவர் இருந்தாலும் இலங்கை அந்த நலீம் ஆஜாரை பத்தி எழுதியிருப்பார், இஸ்லாமிய கலை களஞ்சியத்திலே எழுதியிருப்பார். எம்ஆர் அப்துர்ரஹீம் அப்துல் ரஹ்மான் இப்ப நவுஃபர் அலி எல்லாம் ஒரு இடம் வாங்கினா அங்க மண் இன்னைக்கு தங்கம் எங்க விளையுது? வானத்திலே விளையுது. தங்கத்திலிருந்து பெட்ரோல் இருந்து வைரங்கள் இருந்து எல்லாம் விளையிற பூமி மண்ணு தான். பெங்களூர் இருக்குல்லங்க கோலார் கோல்டு ஃபீல்டுன்னு சொல்றான்ல, பெங்களூரா அது? எங்க பெங்களூர் தானே தங்கம் விளையிற பூமி இல்லைங்க, தங்க சுரங்கம். தங்க சுரங்கத்தையே கொடுத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுனால. சொல்றாங்க, நான் ஒரு கல்லை பெரட்டினா ஒலவு ரஃபஅத்து ஹஜரன், ஒரு கல்லை பெரட்டினா கூட கீழே எனக்கு ஒரு மண் இதுக்கு தங்கல் இருக்குங்கிறான். ஒரு தங்க கட்டி கிடக்கும் எனக்கு, ஒரு தங்க கல் கிடக்கும், ஒரு புதையல் இருக்கும், தங்க புதையல் இருக்கும். சமீபத்தில் பேப்பரில் ஒரு செய்தி போட்டிருந்தான் தினத்தந்தியில், ஒரு மரம் வந்து அப்படியே மூட்டோடு சாஞ்சிது. ஏதோ ஒரு ஊரில் போட்டிருந்தான், ஒரு காற்றுலையோ மயல் புயல்லையோ ஒரு மரம் அப்படியே மூட்டோடு சாஞ்சிது கீழே. அந்த அதில் என்ன இருக்காது, ஒரு கிராமம் அது. அங்கே பார்த்தா ஏதோ பழங்கால ராஜாக்கள் காலத்தில் உள்ள நிறைய அதில் புதையல் காசு, நிறைய எக்கச்சக்கமான தங்க காசுகள், நிறைய காப்புகள். அவங்களுக்கு அவர் அப்பாவித்தனமான மக்கள் ஆச்சுல்ல, எல்லாரும் போ சில பேர் ஆள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாங்க. இது எப்படியோ கலெக்டருக்கு தெரிஞ்சு போச்சு. கலெக்டர் வந்து அங்கேருந்து ஆர்டிஓலாம் வந்து எல்லார் வீட்டிலையும் உள்ள காசுகள்லாம் எடுத்துகிட்டு போய் கவர்மெண்ட்டில் சத்தான்னு வைங்களாம். இந்த மாதிரி ஒரு புதையல் கிடச்சது பாருங்க, இந்த மாதிரி அல்லாஹ் அவருக்கு புதைகளை கொடுத்தான். எந்த அளவுக்கு அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில செல்வத்தை கொடுத்தான்னு சொன்னா, ரசூலுல்லாவுக்கா 4000 ரூபாய் பாதி சொத்தத்திக்கு கொடுத்தாங்க பத்தி. எனக்கு ரசூலுல்லா தான் பெருசுன்னு சொத்துல பாதியை போருக்காக எழுதி வச்சதுனால அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா ரசூலுல்லாவுடைய அந்த மஹப்பத்தினால், நான் சொன்ன ரசூலுல்லாவு மீது நாம மஹப்பத்தை காட்டினா 100 மடங்கு அல்லாஹ் நம்ம மீது மஹப்பத்தை காட்டுவான். நாம 1 மடங்கு காட்டினா அல்லாஹ் 8 மடங்கு காட்டுவான், 100 மடங்கு டபுளா நமக்கு தான் வரும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அலி அல்லாஹ்னுடைய தங்க சுரங்கத்துல அவங்களுடைய ஃபேக்டரியில் மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய 13 ஊழியர்கள் வரலாறு. நான் ஓரளவுக்கு நிறைய படிச்சிருக்கேன். வரலாறு வந்து நமக்கு அதிகமாக வரலாற்றிலேயே மகளரால் கடந்து புழக்கம். சஹாபாக்களுடைய வரலாறு முழுவதும் ஓரளவுக்கு எனக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு கிதாப் வெளிநாட்டிலேருந்து அஜில் வாங்கிட்டு வர்றாங்கல்ல, ஓரளவுக்கு தெரியும். பிரபலமான கிதாப் எனக்கு தெரியும். அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அலியுடைய வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்கள். 13 பேர் அவருடைய கடையில் அவருடைய ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்தாங்க. என்னது, தங்க கம்பிகளை அடிக்கிறது. இப்போ இந்த ஆசாரிக பட்டறையில் பார்த்தீங்கன்னா அந்த காப்பு வேற, இப்போலாம் மிஷின் கட்டிங் தானே. ஒரு காலத்தில் கையால் தானே ஊதி காப்பு கம்மல் இந்த மாதிரி உயர்ந்த சாமான் எக்ஸ்போர்ட் சாமான்லாம் கையால் தானே செய்யிட்டு இருந்தாங்க. அப்படியே அடித்து 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 அவங்களுடைய தங்க சுரங்க காலையில் அந்த ஃபேக்ட்ரியில் தங்க கம்பிகளை அடித்து அடித்து அந்த அந்த சைஸ் வாரியாக பிரித்து வைக்கிறதுக்கு அடித்தவங்களுக்கெல்லாம் கையெல்லாம் பொக்கலமாக வந்துடுச்சுன்னா. அப்படின்னா எவ்வளோ கம்பிகள், தங்க கம்பிகள் வந்துருக்கோம் அவங்க கம்பியில், காங்கிரீட்டு கம்பி மாதிரி எக்கச்சக்கமான கம்பிகள். அல்லா தங்க கம்பிகளை கொடுத்தான் அல்ல. இன்னைக்கு இந்த அந்த காங்கிரீட்டு கம்பிகள் எவ்வளோ சரக்கு, எவ்வளோ சரக்கு வந்து இறங்கி கிடக்குது இன்னைக்கு கடைகளில், அந்த மாதிரி தங்க கம்பிகளுடைய கடையில் வந்து கிடக்கும். அதை உடைச்சி 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 கையே புண்ணாயிருச்சுன்னா எவ்வளோ கம்பிகள் அவருடைய தொழிற்சாலையில் இருந்திருக்கும். இன்னைக்கு தங்கங்கிறதே ஒரு காக்கில் அரக்கில் தங்கமே இருக்கிறதே ரொம்ப கம்மி நம்மள்கிட்ட. அப்போ பாருங்கள், டன் அளவுக்கு அல்ல அங்கே தங்கத்தை கொடுத்தான். எவ்வளோ கொடுத்தான், டன்னு கணக்க. ரசூல்லாவுக்கு 4000 ரூபா தான் கொடுத்தா உடனே ரசூல்லா பெசலாக ஒரு துவா கொடுக்கவும் தோட்டம் வாங்குற தோட்டங்களெல்லாம் மதீனா முழுவதும் தோட்டம் தானேங்க, வாங்குற தோட்டங்களெல்லாம் தங்கம் விளைகிற பூமியாக வைரம் விளைகிற பூமியாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். கடைசியில் அவருடைய ஆலையிலேயே வேலை பார்க்குறவங்கெல்லாம் வேலை பார்த்து டயர்டாகி கைகாலெலாம் தங்கங்களை உடைச்சி கை பொக்கலமாகிற அளவுக்கு வேலைகள் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா எவ்வளோ எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு அவருடைய அல்லாஹ் வச்சுருந்தான். அவங்களுக்கு மதீனாவில் கபுரிஸ்தான் இருக்குல்ல, சஹாபாக்கள் அடக்கப்பட்ட ஜன்னத்துல் பக்கி, ஜன்னத்துல் பக்கியினுடைய இது. இப்போ எப்பவும் இவங்களுடைய 3000 ஆடுகள் மந்தை மேய்ந்துக்கிட்டே இருக்குமா, 1000 குதிரைகள் மேய்ந்து கொண்டே குதிரைகள் அல்ல. அந்த மாதிரி கால்நடைகளிலும் பறக்கத்தை கொடுத்தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அலி அல்லாஹ்னு. தொட்டதெல்லாம் பொன்,
எவ்வளவு சதக்கா கொடுத்தாங்கிற ஒரு ஒரு கணக்கே வரலாறுல இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து வரவு செலவு கணக்கு வச்சிருப்போம், சக்காத்து கணக்கு யார் வச்சிருக்கா? தன் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹுடைய வரலாற்றில் என் ரிகார்டாக இருக்கு. ரசூலுல்லாவுக்கு எவ்வளவான டொனேஷன் கொடுத்துருக்கிறார், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கையிருக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்கிறாங்க உட்பட அவங்க டொனேஷன் ரெக்கார்டாக இருக்கு கவர்மெண்ட்ல. இன்னைக்கு நம்ம வரி கேட்டின வரி ரெக்கார்டான மாதிரி. அப்படின்னா இதெல்லாம் ஒளிவு மறைவா கொடுத்ததுனால, ஒளிவு மறைவு இல்லாம கொடுத்தது நிறைய, பகிரங்கமா கொடுத்ததுனால அது பப்ளிக்கா ரெக்கார்டாக இருக்கு. ரசூலுல்லாவினுடைய கையில டொனேஷனாக அவருக்கு அளித்து பாக்கியமான சஹாபி ரசூலுல்லா யாருக்கு பின்னாலே மாமுமா நின்று தொழலை, அப்துல் ரஹ்மான் பின்னால் மட்டும்தான் ஒரு தடவை மாமுமா நின்று தொழுதாங்க. எல்லாருக்கும் பின்னால், எல்லாரும் ரசூல்லாவுக்கு பின்னால்தான் இம்மனிப்பார், ரசூல்லா தான் இமாம். ரசூலுல்லாவே பின்னால நின்று ஒரு ஆளுக்கு இமாமுக்கு பின்னால நின்ற ஒரே ஒரு பாக்கியம் யாருக்கு மட்டும்தான் கிடைச்சது, சஹாபாக்களே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மட்டும் தான் கிடைச்சது. ஒரு தபூக்கு ஒரு போருக்கு போயிருக்கும் போது திடீர்னு சுபு ஜமாத்து ஒழுவு செய்துட்டு இவங்க நேராகிட்டு ஜமாத் ஆரம்பிச்சு ரசூல்லா பின்னால வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. ஒரு ரக்காயத்தை இவங்க தொழு வச்சுட்டாங்க, பின்னால் வந்து யார் சேர்ந்துக்கிட்டா? சல்லா அலைஹிஸ்ஸலாம் மாமுமா சேர்ந்துக்கிட்டாங்க. ரசூலுல்லா பின்னால் நிற்கக்கூடிய பாக்கியம் சாதாரணமான பாக்கியமா? அப்படி ஒரு பாக்கியம் வரலாறுலேயும் சஹாபாக்களே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு மட்டும்தாங்க கிடச்சிது. ரசூலுல்லா பிறந்ததே யார் கையில் தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு ஆமினா அம்மாவுக்கு பேர்காலம் நடந்துச்சுலாங்க. ஆமினா அம்மாவுக்கு பேர்காலம் பார்த்தது யார் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் அம்மாவுடைய அம்மா தான். அவங்க கையில் தான் ரசூலுல்லா குழந்தையாக பிறந்தாங்க. யாரு? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுடைய அம்மா, அவங்களுடைய அம்மா இருக்காங்களாங்க, அவங்க தான் யாருக்கு பேர்காலம் பார்த்தது? ஆமீனா அம்மாவுக்கு பேர்காலம் பார்த்தது. அந்த குழந்தையே இவங்க கையில் தான் வந்து விழுந்துச்சான். அந்த அளவுக்கு பூர்வீகமான ஒரு தொடர்பு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு பற்றி ரசூலுல்லா முன்னாலேயே சொன்னாங்க. பல மறைவான ஞானங்களை பற்றி நம்ம ரெண்டு நாள் பேசணும்லங்க. ரசூலுல்லா சொன்ன மறைவான ஞான தகவலில் ஒரு தகவல் என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாவுடைய சொத்து வந்து பாகப்பிரிவினை ஆகாது. இப்போ நம்மலாம் சொத்துகள் நம்முடைய காலத்தை நமக்கு இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்ச பிறகு நம்ம சொத்துகள் நம்ம வாரிசுகளுக்கு பாக பிரிவினையாக தான் என்னங்க. அது மாதிரி ரசூலுல்லாவுடைய சொத்து என்ன செய்யப்படாது, பாகம் பிரிக்கப்படாது, பங்கு வைக்கப்படாது. அன்னைக்கே ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, லா நூரஸ் எங்கள் சொத்துகள் யாருக்கும் வாரிசாக கொடுக்கப்படாது, எங்கள் சொத்து பைத்துல் மால் பொதுமக்களுக்கு மட்டுமே, அது பைத்துல் மாலுக்கு தான் என்ன செய்யும் போகும்னு சொல்லிட்டாங்க ரசூல் சல்லாலே. அப்போ கஷ்டம் தானே அது. இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரன் இருந்தால் போன பிறகு அவருக்கு சொத்து கிடைச்சாதான் இதை அதை வச்சு இதாக பண்ண முடியும். ரசூலுல்லா சொல்லிட்டாங்க, யாருக்கும் என் சொத்து கிடைக்காது, மாத சம்பளம் மட்டும் கலீபாக்கள்கிட்ட நீங்கள் கொடுக்க உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ரசூலுல்லாவுடைய குடும்பத்துக்கெல்லாம் ஒரு பண தட்டுப்பாடு இருக்கத்தானங்க செய்யும், சொத்து கிடைக்காதுன்னு பண நெருக்கடி இருக்கத்தானே செய்யும். அதனால் ரசூலுல்லா சொன்னாங்க, அந்த காலத்தில் ரசூலுல்லா மனைமார்கள் பார்த்து சொன்னாங்க, எனக்கு பின்னால் என்னுடைய காலத்துக்கு பின்னால் மனைமார்களே உங்களுக்கெல்லாம் சொத்து கிடைக்காதுன்னு கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் சொத்து வாங்கி தருவார் ஒரு பெரிய சஹாபி, ஒரு சாலிகான சஹாபி. பேர் சொல்லாமல் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? நான் சொத்து தரல, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களுக்கெல்லாம் சொத்து வாங்கி தருவாங்க. ஒரு மனிதர், ஒரே ஒரு மனிதர் மாத்திரம் உங்கள் மீது உங்கள் வாழ்க்கையிலே அக்கறை கொட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு, யல்லா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சல்சபீல் என்னும் சொர்க்க ஓடையை தண்ணியை கொடுப்பாயாக என்று துஆ செய்தாங்க. அப்போ விளங்கிட்டா சொன்னது யாரை தான், அல்லாஹும்மா இஸ்கி சல்சபீல் ஜன்னா இப்னு அவுஃப், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுக்கு சல்சபீல் சொர்க்கத்தில் ரெண்டு நீர் ஊற்றுக்கு அல்லாஹ் சொல்றான்லங்க. ஒன்று இன்னா ஆயத்தேனா கல் கௌசர் ஹவுலுல் கௌசர்னு ஒன்று, ஐனன் ஃபீஹா துசம்மா சல்சபீலா, அல்லாஹ் அல்லாஹ் சொல்றான்ல சூரத்து தஹ்ரில், சல்சபீல் என்னும் ஒரு ஓடை உண்டு, அந்த சல்சபீல் என்னும் மீது ஓடை தண்ணியை யாருக்கு நீ புகட்டுவாயாக, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு புகட்டுவாயாகன்னு சொன்னாங்களே. இதே துவாவை ஐஷா ரலியல்லாஹுகா அபு அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய மகன் பக்கத்தில், அபு சலமாங்கிற மகன் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, உங்கள் வாப்பா தான் எங்களை ரொம்ப கவனிக்கிறாருப்பா என்ன சொன்னாங்களா, உங்கள் வாப்பா தான் எங்களை ரொம்ப கவனிக்கிறாருப்பா, யாழ்லா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப்க்கு சல்சபீலுடைய சோன உடைய நீருடைய தண்ணி கொடுப்பாயாகன்னு ரசூலுல்லாஹ் செய்த துவாவை ஐஷா அம்மாவும் செய்கிறாங்க. 40,000 ரூபா கொடுத்து ஒரு சொத்து வாங்கினாங்க. அந்த சொத்து முழுவதும் ரசூலுல்லாவுடைய மனைமார்களுக்கு மட்டுமே ரெஜிஸ்டர் பண்ணாங்க. என்ன செய்தாங்க? அந்த சொத்துனுடைய முழு வருமானமும் யாருக்கு? ரசூலுல்லாவுடைய மனைமார்களுடைய வருமான செலவு. ஒரு இன்னைக்கு பாருங்க, காயல்பட்டத்தில் மாஷா அல்லாஹ் அந்த காலத்தில் ஆபாக்கள் நிறைய சொத்து வாங்கி வச்சதுனால இன்னைக்கு நிறைய பேர்களுக்கு வியாபாரம் படுத்துக்கிட்டாலும் சொத்தை வச்சு வாடகை வச்சு வண்டி ஓடிட்டு இருக்குதா என்னங்க? அந்த ஆபாக்களுடைய அந்த வருமானம்,
அவங்க அல்லாஹ் அந்த காலத்துல அள்ளி கொடுத்ததுனால ஏதோ அந்த வருமானத்தை வேஸ்ட் ஆக்காம ஏதோ அலால் ஆறாம பேணக்கூடியா இருக்கிறதுனால ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாதனால அங்கங்க இடங்கள் வாங்கி போட்டு வாடகை வருமானம் வர்றதுனாலதான் இன்னைக்கு நம்ம வியாபாரம் படுத்த பிறகும் அது ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க முடியுது. அது உண்மைதானே, யாரா மறுக்க முடியுமா? நீங்க சம்பாதிச்சு இனி மூணு தலைமுறைக்கு பிறகு அது யார் பார்க்க? அதுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இன்னைக்கு, அது இறங்கிட்டு இது இறங்கிட்டு மார்க்கெட் இறங்கிட்டு ஷேர் மார்க்கெட் தூக்கிட்டு எவ்வளவு பிரச்சனை இருக்கு இன்னைக்கு. வியாபாரம் எவ்வளவு படிப்புகள், இப்ப பட்டதாரிகள் கூட வேலை வாய்ப்புகள் இல்லை, எவ்வளவு விஷயம் இருக்கு இன்னைக்கு. காம்படிஷன், சொத்து வாங்கின அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு சொத்தை விட ரசூலுல்லாஹ் எனக்கு பெருசுன்னு காட்டினதானே அதுக்கு அர்த்தம். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் மீது சொத்து வாங்கினது அர்த்தம் என்ன? எனக்கு சொத்து பெருசு இல்லை, என் சொத்தே ரசூலுல்லாஹ் தான், அதான அர்த்தம் அதுக்கு. வாம் வாலு நிக்தரஃப்து முஹா, எத்தனையோ பேர் பணக்காரரா இருந்தாங்க, ஆனா பணக்காரெல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஆகிட முடியுமா? பணக்காரர்கள் எல்லாம் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ஆகிட முடியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஒரு அவங்களுடைய அவங்களுடைய ஒரு இதுமா, இதை பாருங்க. பத்ரு சஹாபாக்கள் இஸ்லாமியத்தினுடைய நாயகர்கள், இஸ்லாத்துக்கு தீனை ஹயாத்தாக்கிய அவங்கெல்லாம் கதாநாயகர்கள், அவங்க தான் தீனின் கதாநாயகர்கள் அவங்க தானங்க. அவங்களுக்கு என்ன செய்தாங்க தெரியுமா? சக்கராத்து காலில் எல்லாத்துக்கும் பிள்ளைகளை பற்றி கவலை இருக்கும், உயில் எழுதுனாங்களாம், பத்திரம் போட்டாங்களா, என்ன பத்திரம், இப்போ எத்தனை பேர் பத்ரு சஹாபாக்கள் இருக்கிறாங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு நடத்துங்களேன். அப்படி கணக்கெடுப்பு நடத்தி ஒரு 100 பேர் அப்போ இருந்தாங்க ஹயாத்தார், அந்த 100 பேருக்கு 4000 கவர்ல வைங்கன்னு சொன்னாங்களா, பணக்கார உஸ்மான் அலி எல்லாம் அந்த கவர் வாங்கினாங்க, யாரு பத்ரு சஹாபி என்ற இருந்ததுனால. அப்ப அந்த மாதிரி சிந்தனை, இஸ்லாத்துக்கா சாதனை மன்னர்களுக்கு நம்ம அள்ளி அள்ளி என்ன செய்யணும், கொடுக்கணும். அல்ல அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க அவங்களுக்கு அவங்களுக்கு என்னமெல்லாம் இப்படித்தான். நீங்க அந்த அப்துல் ரஹ்மான் நௌஃபர் அலி அல்லாஹ்வுடைய வரலாறு பார்த்தா, முதல்ல 40,000 கொடுத்தாங்க, திரும்ப 40,000 தங்க காசு கொடுத்தாங்க, அப்புறம் ஒரு தடவை 900 ஒட்டகம் கொடுத்தாங்களாம். ஒரு சமயம் இஸ்லாத்துக்காக 900 ஒட்டகம் சரக்கோடு கொடுத்தாங்களாம். ஒரு சமயம் 900 ஒட்டகம்னா என்னது, ஒரு ஒட்டகம் சரக்கோடு இருந்தாலும் பெரிய வியாபாரம் பண்ணலாம் அதை வச்சு. இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் தர்ம அவனுடைய தர்ம கணக்கு கிதாபுகளில் நிறைய இருக்கும். அவங்களுடைய சதக்கா டொனேஷன், ரசூல்லாவுக்கும் இஸ்லாத்துக்கும் கொடுத்த டொனேஷன். காரணம், இந்த சொத்துலாம் விட என் கண்மணி தான் எனக்கு பெருசு காட்டினாங்க. ஒரு ஆயத்து இறங்குச்சு குர்ஆன்ல, மை யுக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா ஃபயுலாயிஃபஹு அலாஃபன் கசீரா, அல்லாஹ்வுக்காக அழகிய கடன் தருவது யார், அல்லாஹ் அதை திருப்பி அழகிய முறையில் பல மடங்காக ஆக்கி கொடுப்பான். ஒரு ஆயத்து இறங்குச்சு குர்ஆன்ல, ஒரு ஆயத்து இறங்கி எப்படி இறங்குச்சு, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் தருவது யார், அல்லாஹ் அதை திருப்பி கொடுப்பான் பல மடங்காக, பல இரட்டிப்பாக்கி கொடுப்பான். இந்த ஆயத்து இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. குர்ஆன் தான் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் தான் குர்ஆன் சஹாபாக்கள் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி பார்த்தாங்க சஹாபாக்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கப்பட்டது ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் எப்படி இருந்துச்சு, குர்ஆனை பாருங்கள். ஆயிஷா என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய லைஃப் எப்படி இருந்துச்சா, வாழ்க்கை எப்படி இருந்துச்சா, குர்ஆனை பாருங்கள். குர்ஆன் மாதிரி இருந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை, என்னது ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடைய ஒவ்வொரு பக்கம், குர்ஆனுடைய நடமாடும் ஒரு குர்ஆன், குர்ஆனாக வாழ்ந்து காட்டிய மகான். அப்படிப்பட்ட குர்ஆனை ரசூலுல்லாஹ் ஓதின உடனே அழகுக்கு அழகிய கடன் தருவது யார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு யூதன் கிண்டல் பண்ணான். என் எப்படி கிண்டல் பண்ணான், அபூபக்கர்லானுடைய நண்பர், அவன் பேர் கூட கின்ஹாஸ் அப்படின்னு நினைக்கிறேன், கின்ஹாஸ். அந்த யூதன் கிண்டல் பண்ணான், என்ன அபூபக்கரே உங்க அல்லாஹ் கடன் கேட்கறானே, கடன் கேட்கறவன் ஏழையா தான் இருப்பான், ஏழை இறைவனை நாங்க ஏத்துக்கிற தேவையில்லை, ஏழை இறைவனை நபியா, ஏழை இறைவனை ஏழை இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதரை நான் ஏத்துக்கிற மாட்டேன், கடன் யாரு கேட்பா, ஏழை தான் கேட்பா, உங்க இறைவனை எங்கள்கிட்ட கடன் கேட்கறா, அப்ப நாங்க தான் பணக்காரன், உங்க இறைவன் ஏழைன்னு. இந்த ஆயத்தை ஏளனமா சொன்ன யூதன் எங்கே, இதே சஹாபாக்கள் இந்த ஆயத்தை ரசூல்லா ஓதி காட்டின உடனே நேர ரசூல்லாட்ட ஒரு சஹாபி வந்தாங்க, இப்னு அபு தஹ்தா, அவர் பேர் என்னது, அபு தஹ்தா, அபு தஹ்தா அன்சாரி சஹாபி, யார சொல்லலா, அவர் பெரிய தோட்டத்துக்கு அதிபர், மதீனாவிலேயே
அபுதஹ்தா ரலியல்லாஹுனுடைய தோட்டம் 600 பேரத்த மரம் இருக்குமா? அந்த தோட்டத்தில் எத்தனை பேரத்த மரம்? 600 பேரத்த மரம். ஒரு மரம் இருந்தாலே அது எவ்வளோ பெரிய இறந்த பாக்கியம் கிடைக்கும் அதை கொண்டு சாப்பாட்டுக்கு. 600 பேரத்த மரம் சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு தென்னை மரம் இருக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். தென்னை மரமாவது திடீர்னு அதுக்கு சீப் ரொம்ப ஒரு தேங்காய் 7 ரூபா 60 இருக்குது. ஆனால் ஒரு கிலோ பேரத்த மரம் என்ன மதிப்பாக இருக்குது பாருங்கள். பேரத்த மரம் எங்கே, தென்னை மரம் எங்கே, பக்கத்திலே வருமா? 600 பேரத்த மரம் பெரிய தோட்டம். ரசூலுல்லாட்ட வந்தாங்க, யார் ரசூலுல்லா, அல்லாஹ் எங்களுக்கு கடன் கேட்குறதாக நீங்கள் சொல்கிறீங்க, கொடுத்தா அல்லாஹ் எங்களுக்கு என்ன தருவான்? சொர்க்கத்தை தருவான் கேரண்டி நான் அப்படின்னாங்க ரசூலுல்லா. கேரண்டி கார்டு வேணும்லாங்க, கேரண்டி இருக்கான்னு கேட்குறாங்களா ஒரு பிசினஸ் முறை, இந்த கேரண்டி ரசூலுல்லா என்ன சொன்னாங்க, நாங்கள் கடன் கொடுத்தா அல்லாஹ் என்ன தருவான்? சொர்க்கத்தை தருவான்ப்பா, கேரண்டி நான் தர்றேன்னாங்க. உடனே நேராக வீட்டுக்கு போனார், தோட்டத்துக்கு போனார். அவங்க குடும்பமே தோட்டத்தில் உட்காந்துருந்தாங்க, பழத்தை சாப்பிட்டுட்டு படைச்சிக்கிட்டு இந்த சந்தோஷமாக இருந்தாங்க. உடனே சொன்னாங்க, இந்த நிமிஷம் இந்த தோட்டத்திலேருந்து எல்லோரும் வெளியே போங்க, இது ரசூலுல்லாவுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது இந்த தோட்டம். அபுதஹ்தார் எல்லாம் என்ன சொன்னாங்க, இந்த நிமிஷமே இந்த தோட்டத்துக்கு போவாங்க, இது யாருக்கு நான் என்ன செய்தேன், வக்ஃபு செய்துட்டேன், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த தோட்டத்தை நான் வக்ஃபு செய்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த தோட்டத்தை விட அது எவ்வளோ பெரிய சொத்துங்க, அது அந்த சொத்தை விட ரசூலுல்லாவை மனசில் அந்த ரசூலுல்லா சொன்ன அந்த குர்ஆன் அவர் வாழ்க்கையில் அதுதான் எனக்கு அஹப்பா இருக்கப்பே தானங்க அந்த தோட்டத்தை தூக்கி கொடுத்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இமாம் புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி இந்த உலகத்திலேயே அல்லாஹு சுபானஹு வ தஆலா ஹதீஸுக்குன்னே அவங்கள தேர்ந்தெடுத்துட்டான். அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய ஹதீஸ், ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த காலம் எங்கே, புகாரி இமாமுடி வாழ்ந்த காலம் எங்கே, புகாரி இமாம் 200 வருஷத்துக்கு பிறகு வந்தவங்க, ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 200 வருஷத்துக்கு பிறகு பிறந்த ஆள் இல்லைங்க அவங்க. ஆனால் அல்லாஹு தஆலா ஹதீஸுன்னு சொன்னால் அவங்க சொன்னா தான் ஹதீஸ், இன்னைக்கு எல்லா குழப்பவாளிக்கும் அவங்க சொன்னா தான் கதை ஏற்றுக்கிறான். இதில் உலகத்தில் எத்தனை கீத்து இருக்கானோ, 72 73 எவ்வளோ பிரிவு இருக்கானோ அவ்வளோ பேரும் யார் சொன்னா தான் ஹதீஸை நம்புகிறான், புகாரி இமாம் சொன்னா தான் நம்புகிறான். அந்த அளவுக்கு உலகத்தில் எல்லாருடைய பேர்லேயும் நல்லெண்ணத்தை போடப்பட்ட ஒரு சாலிகான ஹதீஸை தொகுத்த ஒரு பெரிய மாமேதை பசராவுக்கு போயிருந்தாங்க, ஈராக்கினுடைய ஒரு மாநிலம். ஈராக்கில் பசரா மாநிலத்துக்கு போயிருந்தாங்கங்க. போய் என்ன செய்தாங்க, பசராவில் தான் அனசர் அலி அல்லானு வாழ்ந்து அங்கே தான் ஒஃபாத்தானாங்க. அனசர் அலி அல்லானு, அனசர் அலி அல்லானுடைய வீடு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்கே ஒரு பேர பிள்ளைகள் எல்லாம் இருந்தாங்க. அவங்க பேர பிள்ளைகள்கிட்ட போய் சொன்னாங்க, உங்கள் அப்பா அனசர் அலி அல்லான்ட்ட ஹதீஸுகளில் புகாரியில் ஒரு ஹதீஸ் வருது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு குவளை புகாரிலே வருது, அதில் வளையம் இரும்பு வளையம் போடப்பட்டிருந்தது, ரசூலுல்லாவுக்கு இந்த குவளையிலே நான் பலமுறை ஜூஸ் கொடுத்துருக்கிறேன், பேரத்தம்பள ஜூஸ் கொடுத்துருக்கிறேன், பலமுறை தண்ணீர் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு அறிவிப்பு செய்கிறாங்க. யார், அனஸ் ரலியல்லாஹு புகாரிலே வருது. இந்த பாத்திரம் ரசூலுல்லாவுடைய ஹயா ஹஃபாத்துக்கு பிறகு அந்த குவளை அப்படியே பசராவுக்கு கொண்டு போயிட்டாங்க. யார், அனஸ் ரலியல்லாஹு. ரசூலுல்லாவினுடைய குவளை உங்கள் வீட்டில் இருக்கிறது, அதை எடுத்து தாருங்கள், 8 லட்சம் ரூபா நான் உங்களுக்கு தர்றேன். எவ்வளோ கொடுத்தாங்க, சுமார் 8 லட்சம் ரூபா. புகாரி ஷெரீஃபினுடைய விரிவுரையில் அல்லாம கஸ்தலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி விரிவுரையில் எழுதுவாங்க, இர்சாது சாரின்னு ஒரு கிதாபில், 8 லட்சம் ரூபாய டொனேஷன் அந்த வீட்டுக்கு கொடுத்து ரசூலுல்லாவுடைய பரக்கத்தான், ஆனால் அந்த தண்ணீர் அந்த குவளையில் நாங்கள் வாய் வச்சு தண்ணி குடிக்கணும்னு சொல்லி புகாரி இமாம் 8 லட்சம் ரூபாய கொடுத்து அந்த வீட்டில் எதை வாங்கினாங்களாம். அப்படின்னா ரசூலுல்லாவுடைய மஹப்பத்துக்காக எவ்வளோ காசுகளை, 8 லட்சம்ங்கிறது எவ்வளோ பெரிய சொத்துங்க, அது சாதாரணமான காசாது அல்ல. அப்படிலாம் மஹப்பத்தை வெளிப்படுத்தின ஆட்களை இன்றைக்கி உலகத்தில் ஒவ்வொரு செகண்ட்லையும் அவங்க பேரை ஒழிக்க வச்சானா என்ன, அவங்க சொன்ன ஹதீஸுகளை இன்றைக்கி ரசூலுல்லாவுடைய ஹதீஸை பேசாத நேரம் இருக்கவங்க செய்து பேசக்கூடிய எல்லா பேச்சாளரும் புகாரியத்தை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க, அடுத்து தான் மத்தால. இப்போ நம்ம பேசி முடித்தோமா, கொஞ்சம் நேரம் கழிச்சு பேங்காங்கில் பயான் நடக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு துபாயில் பயான் நடக்கும், அப்படி தானேங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு குவைத்தில் பயான் நடக்கும், ஏன்னா அப்படி டைம் அப்படித்தானே இருக்கு. அப்போ பேசக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க சொன்ன ஹதீஸை அல்லாஹ் ஒழிக்க வச்சான்லங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்து தாங்க அதுக்கு காரணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் எனக்கு 3 விஷயம் பிரியன்னு சொன்னாங்க. ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் சலாசுன், உலகத்திலே நான் 3 விரும்புகிறேன். யார் சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒன்று அழகான சாலிகான மனைவி பிள்ளைகளை, சாலிகான பெண்களை, கண் குளிர்ச்சி தோளும் தோல்மா தொழுகை நறு மனம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் 3 விஷயத்த சொன்னாங்க. உடனே
சஹாபாக்கள் எல்லாருமே முக்கியமான சஹாபாக்கள் கலீபாக்கள் எல்லாமே தனக்கு மூணு விஷயத்தை தேர்ந்தெடுத்தாங்க பிரியமானதாக. இன்னைக்கு நமக்கு மூணு விஷயம், நான் உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு குயிஸ் போட்டி மாதிரி நடத்தேன், உங்களுக்கு மூணு விஷயம் பிரியமானது என்னன்னு கேளுங்க. சில பேருக்கு மெசேஜ் அனுப்புறது தான் ரொம்ப பிரியமானது. இந்த காலத்தில் ஒரு பைத்தியம், சில பேருக்கு மெசேஜ் பைத்தியங்கள் நிறைய இருக்கு. ஏன்னா என்ன பிரியமானதுன்னு கேட்டால் செல்போன் பேசுறது, மெசேஜ் அனுப்புறது, கேம் விளையாடுறது, இப்படி தான் நம்முடைய பிரியம் இருக்கும். பிரியமானது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு கேட்டால் யாருமே அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமான மூணை சொல்லவே மாட்டாங்க, எல்லாமே துன்யாவில் உள்ள மூணை தான் சொல்லுவாங்க. அபூபக்கர் சித்திக்கலான்னு என்ன சொன்னாங்க தெரியுமா, யார் ரசூல் அல்லாஹ், என உலகத்தில் எனக்கு மூணு பிரியம், உங்களுக்கு மூன்று பிரியம் சொன்னால் எனக்கும் உலகத்தில் மூணு பிரியம். தப்சீர் ரூஹுல் பயானில் எழுதுவாங்க, அந்நூறு இலை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் யார் ரசூல் அல்லாஹ், அதுதான் எனக்கு பிரியம். ஒன்று என்னது, அந்நூறு இலைக்கு யார் ரசூல் அல்லாஹ், உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும். சில சஹாபாக்கள் என்ன செய்வாங்களாம், சாமத்தில் திடீர்னு படுத்தவுன முழிப்பு வந்துருமா. இன்னைக்கு நம்மளாம் திடீர்னு படுத்தவுன முழிப்பு வந்தால் பஞ்சாயத்து யாபத்தில் தான் முடிப்போம். சஹாபாக்கள் திடீர்னு சாமத்தில் வீட்டுக்கு போனவுன ரசூலா யாபம் வந்துருமா. வந்தவன என்ன செய்வாங்களாம், சாமத்தில் வந்து அப்படி வந்து தூங்குற ரசூலாவுடைய முகத்தை பார்த்துட்டு போவாங்களாம். நினைச்சுவாங்களா, ரசூல் சல்லா அலி சில பார்க்கணும்னு ஆசை வந்தவொடனே அப்படி வந்து தூங்குற முகத்தை பார்த்துட்டு போய் தூங்குவாங்களாம். அப்போ சஹாபாக்களுக்கு தூக்கத்திலும் ஒரு திடுக்க வரணும்னா ரசூல்லாவுடைய ஞாபகத்தில் வரும். உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கேன்னா அந்த நைட் நேரத்தில் ரசூல்லாவை பார்க்க முடியாது, அவங்க தூங்குற நேரம்லாங்க. அந்த கேப்பு கூட காலையில் எப்போ விடியும், காலையில் எப்போ விடியும், ரசூல்லாவை எப்படி பார்க்கணும், நேரம் ஆகுது அப்படிங்கிற ஒரு இயக்கம் தான் சஹாபாக்களுக்கு இருக்கும். அந்நூறு இல்லை உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் யார் ரசூல்லா, அது எனக்கு நம்பர் ஒன் பிரியமானது. நம்பர் டூ என்ன தெரியுமா, வல் ஜுலூஸ் பயனை எதை, உங்கள் மத்தியிலே இருக்கணும் யார் ரசூல்லா, உங்கள் சபையிலேயே நான் இருக்கணும். என்ன வேடிக்கைன்னா, ரசூல்லாவுக்கு ஆபத்தான பயணத்திலும் கூட இருந்தவங்க ஒஃபாத்தான நேரத்தில் பக்கத்தில் இல்லாமல் போனாங்க. ரசூல்லா ஒஃபாத் ஆகும்போது யார் பக்கத்தில் இல்லை, அபூபக்கர்லானும். ஆனால் உயிருக்கு ஆபத்தான சவுரு குகையிலெல்லாம் பக்கத்தில் இருந்தாங்க. கத்தி முனையிலெல்லாம் கூட இருந்தது யார் தான், அபூபக்கர் சித்திக்கிறல் எல்லாம். உங்க சபையில் உங்க மஜ்லிஸில் இருக்கிறது எனக்கு பிடிக்கும். மூணாவது, ஓ இன்ஃபாக்கு மாலை அலை, என் சொத்தெல்லாம் உங்களுக்காக செலவு பண்ணுறது எனக்கு பிடிக்கும் யார் ரசூலுல்லாஹ். நம்ம சொல்லுவோமாங்க, மீலாது உலாவுக்கு டொனேஷ் கேட்கணும்னு ஒரு ஊருக்கு போனால் ஒரு பெரிய கோடீஸ்வரன் 10 ரூபா கொடுத்தானா, நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் அது. மீலாது உலாவுக்கு டொனேஷனுக்கு ஏன்னா காயல் பட்டத்தில் தான் சொல்லுவாங்க, ரஹமத்துல்லா ஆலமின் ஒரு பெரிய மீலாது மஜ்லிஸில் நான் அடிக்கடி பேசுவேன், அது அலிம்ஷா ஒரு ஆளை போய் பார்க்க போனோம், ஒரு பெரிய கோடீஸ்வரர் 10 ரூபா கொடுத்தாரு யார் வச்சுக்கோங்க, மீலாதுல்லாவுக்கு. மீலாதுல்லாங்கிறது யாருடையது, யாருன்னு சொன்னா தானங்க தப்பு, நம்ம யாரும் சொல்லலை, பொதுவாக சொல்றேன். நீங்க யாருன்னு என்கிட்ட கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன், அது வேற விஷயம், கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன். மீலாதுல்லாவுக்கா போன கோடீஸ்வரர் 10 ரூபா கொடுத்தாராம், எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அப்படிதான், என்னுடைய சொத்தே நீங்க தான், உங்களுக்கு என் சொத்தே செலவு பண்ணது உங்க காரியத்துக்கு தான். ரசூல்லா ஹிஜ்ரத்து பயணம் போறதுக்கு முந்தையே ரெண்டு பெரிய ஒட்டகம் வாங்கி ரெடியா விட்டுட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க, நான் ஹிஜ்ரத்து பயணம் போகணும், ரெண்டு ஒட்டகம், ஒன்று ரெண்டு ஒட்டகம் என்னக்கே ரெடியா நிக்குத, நான் காசு கொடுத்து உங்க காசு கொடுத்து உங்களுக்கு வச்சுக்கோங்க, என் காசு கொடுத்தா நான் தனியா வருவேன்னு சொன்னாங்க ரசூல்லா. ரசூல்லா ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முந்தையே ரெண்டு ரெடி பண்ணி ரெண்டையும் நான் தீனி போட்டு வளர்த்துட்டு இருந்த சஹாபி யார், அவபக்க சித்திக்கலாம். எந்த அளவுக்கு சொத்தை கொடுத்தாளுங்கிறதுக்கு ஒரு சின்ன சாம்பிள் ஒரு செய்தி சொல்கிறேன். ரசூல்லா ஒரு நாள் சுபு தொழு வச்சாங்க, சுபு தொழுத வச்சு சலாம் வாங்கின ஒன்று, இன்றைக்கி சலாம் வாங்கினவுன்ன பள்ளியாசலில் எஞ்சி போகிறவன் எவன் போவான்னு சொன்னால் கையாட்டுறவன் தான் எஞ்சி போவான். முதல்ல பத்திரிக்கையில் மிதிச்சிட்டு போவான், சில பேர் தொழுதுட்டு இருந்தாங்க கூட முன்னால் தொழுதுட்டு இருந்தாலும் எஞ்சி போவோம். ஏன்னா அடுத்து ஏதாவது நம்ம குரூப் டான்ஸ் ஏதோ நடக்க போகுது, பொழுது துவா தான் ஓத போகிறோம், பள்ளியாசில் ஏதோ ஹராமான ஒரு காரியம் நடக்க போகுது, நம்ம உட்காந்து அல்லாஹ் நாளைக்கு நம்மள்கிட்ட கேட்டுருவாங்கக்காக வேண்டி. இவெல்லாம் என்ன செத்த தௌஹீத், இதெல்லாம் அல்லாட்ட கேட்க போகிறோம் துவாவை, இந்த அல்லாட்ட கேட்கக்கூடாது எஞ்சி போகிறான், இவன் தௌஹீத்வாதியா நம்ம தௌஹீத்வாதியா, உண்மையிலே நம்ம தான் தௌஹீத்வாதி. பள்ளியாசில் இமாம் யார்கிட்ட கேட்க போகிறார் துவாவில், அல்லாட்ட கேட்க போகிறார். அல்லாட்ட கேட்கறதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், தயாராகிறோம். நீ உட்காந்துருக்கணும், நீ உண்மையிலே அல்லாட்ட கேட்கணும்னு சொல்கிறோம், நான் எங்கே இருக்கணும், அவளியாக்கள்கிட்ட கேட்காதீங்க, அல்லாட்ட கேட்க சொல்லுவோம், நீ அல்லாட்ட இமாம் கேட்க போற, நீ இருக்க வேண்டிய தானே, நேரத்துக்கு தக்கன பேசக்கூடியவ சொல்ற விளங்க, நான் சொல்ற விளங்குதாங்க உங்களுக்கு, அவளியாக்கள்கிட்ட கேட்காதீங்க, அல்லாட்ட கேளுங்க, அல்லாட்ட தான் இமாம் கேட்க போறாரு, எந்த துவாவுக்கு நீ ஆமின் சொல்றியே, நீ
அவுலியாக்கள்கிட்ட கேட்க கூடாதுன்னு சொல்றியே, அல்லாட்ட கேட்கிற இமாம் துவாவுக்கு நீ ஆமின் சொல்றது இல்லையே. எல்லாம் அவன் தான் போலி தவீது, நம்மள போலி தவீதுங்கிறான். அவன் தான் உண்மையான, நம்ம தான் உண்மையான தவீது. விஷயத்துக்கு வரோம். அப்போ ஒரு நாள் சுபூத்தோடு முடிஞ்சுது. சஹாபாக்கள் காலத்திலே சில பேர் எஞ்சி போனான். இப்போ எஞ்சி போறாங்கல்ல, பலையாசிலே எஞ்சி போறாங்களா அங்கே ஒரு கூட்டம். எங்க காயல் பட்டத்தில் பெருமாளும் கிடையாது, ஏன்னா எங்கூரே சைத்தான் நிறைய உருவாயிட்டாங்க. நிறைய பேர் எஞ்சி போகிறான், அதை பார்த்து சின்ன சின்ன பிள்ளைகளும் எஞ்சி போகிறாங்க. அந்த காலத்தில் ரசூல்லா தொழுதவனா சலாம் கொடுத்தவனே எஞ்சி போவான். யார் போனால் முனாபிக்கு தான் எஞ்சி போவான். ரசூல்லாவுடைய காலத்துலையும் சலாம் கொடுத்தவனே தஸ்பி துவால இருக்க மாட்டான். யார் எஞ்சி போவான்னா முனாபிக்கும் எஞ்சி போவான். ஆனால் ஒரு சஹாபி ஒரு நாள் எஞ்சி போனாங்க, அபூ துஜானா. பத்ரு சஹாபி, பத்ரீன்கள் பேரில் அபூ துஜானா இருக்கும் பாருங்கள். அபூ துஜானாலும் எழுந்து போனாங்க. ரசூல்லாட்ட புகார் போயிடுச்சு, யார் ரசூலல்லா, அபூ துஜானா சுபு துழுதவுடன் எழுந்து போயிடுறாங்க, உங்கள் துவாவில் தஸ்வியில் இருக்கிறது இல்லை, விசாரிங்க என்னான்ட்டு. முனாஃபிக்கீன்கள் தான் அந்த மாதிரி செய்வாங்க. ரசூல்லா பூ போல் விசாரித்தாங்க, என்ன அபூ துஜானா, அலைஸா இல்லல்லா இலக்க ஹாஜத்துன், அல்லாட்ட கேட்க வேண்டிய தேவை எதுவும் இல்லையா உங்களுக்கு, தொழுதவுடனே பட்டுப்பட்டு எஞ்சி போகிறீங்க, அல்லாட்ட கேட்க வேண்டிய தேவை எதுவும் துவா எதுவும் இல்லையா உங்களுக்கு. யார் ரசூலல்லா, அல்லாட்ட தேவையில்லாமல் இருக்குமா யார் ரசூலல்லா, உலகத்தில் அல்லாட்ட தான் நம்ம எல்லாம் தேவையாகிறோம். ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன், ரொம்ப கஷ்டப்பட்டு, எந்த அளவு கஷ்டப்பட்டவன்னா அடுத்த வேலை சாப்பாடு கூட வழி இல்லையான்ட்டேன். அடுத்த வேலைக்கு வழி இல்லை, என் பிள்ளைகள்லாம் பட்டினியில் தூங்கி கிடக்கு, சாப்பிடாமல் நைட்டு ஒன்றும் இல்லாமல் தூக்கத்தை போட்டு பசியை நினைச்சிருக்கு, மறக்கடிச்சிருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு முனாஃபிக், அவன் வீட்டில் உள்ள ஒரு பெரிய பேரத்த மலை கொப்பு மரம் கொப்பு வந்து எங்கள் வீட்டினுடைய அந்த காம்பவுண்ட் சோறு நீண்டு நீண்டு நிற்கிது. திடீர்னு நைட் நேரத்தில் காற்று கொஞ்சம் பலமாக அடித்தா அது அப்படியே அசைஞ்சா என்னுடைய தோட்டத்தில் அது என்னுடைய முற்றத்தில் உளுந்துருது. அது என் பிள்ளை இங்கே பசியில் காலையில் வெள்ளனே எழுந்து விட்டால் அந்த பேரத்த மலத்தை எடுத்து வாயில் போட்டுறாங்க. பசியான நேரத்துலேயும் எவ்வளோ பேணுதல் பாருங்கள், ஹராம் ஹலால் பேகக்கூடிய. நான் வெள்ளனே சுபு தொழுதுட்டு அந்த இருட்டிலேயே போய் என்ன செய்வேன்னா, என் பிள்ளைங்க எழுவும் முன்னால் அதை கூட்டி பெருக்கி அந்த பேரத்த மலத்தை அடுத்து அவன் தோட்டத்தில் தூக்கி வீசிடுவேன். ஆனால் சில நேரத்தில் நான் உங்கள் துவாலாம் இருந்துட்டு போனோம்னா அதுக்குள்ளே பசியில் முழிப்பு வந்து என்னுடைய இளைய பையன் ஒரு தடவை எடுத்து வாயில் போட்டான். நான் பார்த்து அவன் பசியில் அதை எடுத்து போட்டான். உடனே நம்ம என்ன செய்ய, நான் கை விட்டு வெளியே எடுத்து கீழே போட்டேன். உடனே பசியில் பசியான நேரத்திலையும் நம்ம வாப்பா நமக்கு வாயில் போட்டதை எடுத்து கீழே போட்டாரேன்னு பசியில் துடிச்சிட்டு அழுதுட்டான். அப்போ நான் சொன்னேன், வாப்பா என்னால் உனக்கு தர்றதுக்கு உணவு இல்லை, ஆனால் அறாம திங்க நான் அனுமதிக்க மாட்டேன். யா லா தஃப்லஹ அபா கஃபில் ஆஹிரா, கியாமத்து நாளையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் இந்த மாதிரி அறாம கொடுத்து வளர்த்துருக்கேன்னு சொல்லி அல்லாஹ் என்னை கேட்க வச்சு என்னை கேவலப்படுத்திடாதப்பான்னு சொன்னான். ஒரு தடவை சொன்னேன், உன் உயிர் பிரிந்தாலும் அப்படியே சொன்னான், லவ் ஹரஜத் நஃப்ஸுக், உன் உயிரே பிரிஞ்சாலும் சரி இந்த அறாம வயிற்றுக்குள்ளே நுழையிறத நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ரசூல் அப்படியே அழுதுட்டான். நமக்கு பின்னால் தொழுத ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டமா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அழுதுட்டு, யாரப்பா அந்த வீட்டுக்காரன்னு கேட்டான். அவன் முனாஃபிக் யார சொன்னான், நான் வர்றேன்ப்பான்னு அந்த வீட்டுக்கு போனான். போய் சொன்னாங்க, தம்பி இந்த ஒரே ஒரு கொப்பை மட்டும் இவர்கிட்ட வியாபாரம் பண்ணிடு. அது என்னங்க ஒரு கொப்பு யதார்த்தமாக எத்தனையோ வீட்டில் வந்து அடுத்த வீட்டுக்கு நீண்டு நீண்டு தானங்க நிற்கிது, நிறைய வளர்ந்தது எத்தனையோ முருங்கைக்காய் கொப்பு நீ நிற்க இல்லையா, எத்தனையோ தெருகல்ல, இந்த ஒரு கொப்பை மட்டும் நீ அவர்கிட்ட வியாபாரம் பண்ணி அவருக்கு ஹலாலாக்கி கொடுத்துரு, வியாபாரம் பண்ணிடு. ஆனால் அதுக்கு பாரமாக நான் உனக்கு 10 பேர்த்த மரத்தை தரேன், சொர்க்க மரத்தை தரேன். அதனுடைய ரசூல் அழகாக சொன்னாங்க, அதனுடைய அடிப்பாகம் சொக்க தங்கம். ரசூல் என்ன சொன்னாங்க, அதனுடைய அடிப்பாக இருக்கல மூடு சொக்க தங்கம், அதனுடைய கலுபான் குச்சிகள் எல்லாம் வெள்ள வைரக்கற்கள். வைரக்கல்லை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லைங்க, அபியல் வெள்ள கற்களுடைய குச்சிகள் எல்லாம், அதனுடைய கொப்புகள் எல்லாம், பெரிய பெரிய கொப்புகள் எல்லாம் பச்சை மாணிக்க கற்கள் மூணையும் சொன்னாங்க, சொக்க தங்கம், வெள்ள மாணிக்கம், பச்சை மரகதம், இப்படின்னு ஒரு மூணு விஷயங்கள் உள்ள மரம் அது. அதில் உள்ள யார் இருப்பான்னா அந்த மரத்தில், சாதாரண மரத்தில் பார்த்தா காக்கா குருவிதான் இருக்கும், அந்த மரத்தில் உள்ள ஹூர்லிம் பெண்கள் இருப்பாங்க. எத்தனாயிரம் ஹூர்லிம் பெண்கள் இருப்பாங்கன்னு சொன்னால் அந்த மரத்தில் எத்தனை பேரத்த மலை இருக்கோ அந்த மரத்தினுடைய எண்ணிக்கை அளவுக்கு, ஒவ்வொரு பழத்தினுடைய எண்ணிக்கை அளவுக்கு ஹூர்லிம் பெண்கள் இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கணக்கான ஹூர்லிம் பெண்களை தாங்கிய 10 இந்த மாதிரி உள்ள மரம் உனக்கு தரம்பா, நீ இந்த ஒரு கொப்பை மட்டும் கொடுப்பான்னதுக்கு அவன் சொன்னால் சொர்க்கன்னா நாளைக்கா நடக்குது. முனாபிக்கு போயிருந்தானே,
முனாபிக்கவன் சொன்னான், நான் வந்து இப்போ கல் வியாபாரத்தில் தவணை முறையில் தான் வியாபாரம் பெரும்பாலும் நடக்குது, நான் தவணை முறை வியாபாரி இல்லை, இல்லா பி நக்குது, நான் ரெடி கேஷ் வியாபாரி. அவன் என்ன சொன்னான், இல்லா பி நக்குது, நான் வந்து தவணை முறையில் வியாபாரம் பண்ண மாட்டேன், ஒரு கொப்புக்கு உடனே நீங்கள் கொடுங்க. எப்பவுமே சொர்க்கத்தில் உள்ளதுன்னா அது நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயமா, அது தவணையாக எத்தனை வருஷமாகவும் வருஷம் ஆண்டு கணக்காக ஆயிரக்கணக்கான வருஷங்கள் இருக்குது, நான் ரெடி கேஷுக்கெலாம் கொடுக்க மாட்டேன். பட்டுன்னு அந்த நேரத்தில் பாஞ்சிக்கிட்டு வந்தாங்களாம் அபுபக்கர் சித்திக்கிறலி இல்லானும். இவன் இப்படி யாரா உடமா பேசிட்டு இருக்கும்போது அபுபக்கர் சித்திக்கலானும் அங்கே வசபா அப்படி பாஞ்சிக்கிட்டு, யாரை சொல்லலா, எனக்கு ஒரு இடத்துல பத்து தோப்பு பத்து மரம் இருக்கு, நான் பத்து மரத்தை அவனுக்கு கொடுக்குறேன், எனக்கு அந்த அக்ரிமெண்ட் போடுங்க. எப்படி இப்போ இன்ஃபா குமாலி அலைக்கு யார சொல்லலா, எனக்கு உலகத்திலே மூணு பிரியம், உங்களை பார்க்கறது பிடிக்கும், உங்கள் மஜ்லிஸில் இருக்கிறது பிடிக்கும், என் சொத்தை உங்களுக்காக செலவு பண்ணது பிடிக்கும் சொன்னோடனே ரசூல் சல்லா அலைஹிஸ்ஸலாம் இவருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு பத்து சொர்க்க மரத்தை தரேன்னு வந்தாங்க, நசீபு கட்டவனுக்கு அந்த அக்ரிமெண்ட் முனாபிக்கு பேருக்கு என்ன தெரியும், நாத்தம் பிடிச்சவனுக்கு மனத்தினுடைய மரியாதை தெரியும், அது தெரியாது. உடனே யார சொல்லா மதீனாவில் சொல்லப்போனா அந்த பத்து மரம் அபுபக்கர்லானுக்கு ரொம்ப காஸ்ட்லியான பழம் பழுக்கக்கூடிய ரொம்ப ஹெவியான மரம், அந்த மரத்தை பாஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து ரசூல்லாட்ட இன்வால்வ் ஆகி யார சொல்லலா, நான் தர்ற எனக்கு எனக்கு அந்த பத்து மரத்துக்கு உண்டானதை எனக்கு தாங்களே யார சொல்லலாம் சல்லாலே சொல்லும். உடனே அவன் குஷி ஆகிட்டான் முனாபிக், ஆகா பத்து மரம் நல்ல காஸ்ட்லியான மரம் கிடச்சிருச்சு, நாம் கொடுக்கறது ஒரே ஒரு கொப்பை தான் கொடுக்க போகிறோம், வியாபாரம் பண்ணியாச்சு. ரசூல்லா உடனே சொன்னாங்க, கத் லமீன் துக்கையா அபுபக்கர், அபுபக்கரே நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன் உனக்கு சொர்க்கத்தில் தர்றது. யார் சொர்க்கத்து உனக்கு நான் தர்றதுக்கு நான் லாமீன். அந்த நசீபு கட்டமை வீட்டுக்கு போய் சொன்னானா தன் மனைவியை பார்த்து, இன்னைக்கு பெரிய வியாபாரம் ஒன்று நடந்துச்சு எனக்கு, இன்னைக்கு சொல்லுவாங்களே நம்ம வியாபாரம் முடிஞ்சு வீட்டுக்கு போனால் பஞ்சாயத்து சொல்லுவோம்ல, இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு அவன் சொன்னான், இன்னைக்கு ஒரு பெரிய வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன வியாபாரம் கேட்டாலாம், ஒரே ஒரு கொப்பு நம்ம வீட்டில் உள்ளதை கொடுத்து பத்து மரம் காஸ்ட்லியான ஒரு இடத்த நம்ம பிளாட்டை தோப்போடு வாங்கியாச்சு, நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன், காலையில் கதை திறந்து பார்த்தா அவன் மரம் இருந்த தடயமே இல்லை அவன் வீட்டில். அவன் என்ன சொன்னான், மரம் நம்ம வீட்டில் நிற்கிது, கொப்பு தான் நீண்டிருக்கு, அவர் ஒரு கொப்பு தான் கிடைக்கும், நமக்கு பத்து மரம் கிடைச்சி போச்சு, மரமும் நம்ம தோட்டத்தில் தான் நிற்கிது, கொப்பு தானங்க அங்கே இருக்குது, மரம் அவர் தோட்டத்தில் தானே இருக்குது, அப்போ நமக்கு மரத்துக்கு மரமும் கிடச்சி போச்சு, பத்து மரமும் கிடச்சி போச்சு ஒரு தோப்புக்கு ஒரு கொப்புக்கு. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் சொன்னான், காலையில் திறந்து பார்த்தான் அவன் தோட்டத்தில் உள்ள மரம் வந்து அபூதுஜானார் அலியல்லாஹு தோட்டத்தில் ரசூல்லா மாற்றி வச்சுட்டாங்க, துவா துவா செய்தவன் அங்கே மாறிட்டு, மரம் இருந்தால் அடையாளமே இல்லையா அவன் தோட்டத்தில், பூசிரிமா பைத்தில் பைத்தில் படிப்பாங்க தெரியுமா, ஜா திஷரு இது புசிரிமாமுடைய அந்த பைத் ஞாபகம் இல்லை, மரம் வந்தது ரசூல் சல்லா அலி செல்லத்தினுடைய எதுக்காவது இப்போ ஹதீஸிலே ஆதாரபூர்வமான ஹதீஸ் தாப்லாம் வருது இல்லை, ரசூல்லாட ஒரு யூதம் கேட்டா, நீங்கள் நபிகருக்கு என்ன அடையாளம், உங்க என்ன அடையாளம் வேணும், இந்த மரத்தை கூப்பிடுங்க வா அப்படின்னு வந்துச்சு. ரசூல்லா எங்கேயாவது பாத்ரூம் போறா இருந்தா டாய்லெட் போறா இருந்தா அவுட்டர்ல போனவனு நினைச்சுவாங்களாம், யாரும் இல்லைன்னா ரெண்டு மர கொப்பை வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்களா, அந்த மரம் அப்படியே இறங்கி வருமா அந்த கொப்புகள், இன்னொரு மரத்தை குங்கு வாங்க அப்படின்னோடனே ரெண்டு வந்து ஜெயந்த் இப்படி கையை காட்டுவாங்களா, வந்து சேர்ந்து நின்று மறைச்சி நிற்குமா, ரசூலா பாத்ரூம் முடிஞ்சு போனவொன்னே தனித்தனியாக போய் அதை போய் ஜாயிண்ட் ஆயிருங்க, அந்த அளவுக்குள்ள மரம் அடுத்த தோப்புக்கு போகாதோ, பாத்ரூமுக்கு போனாலே இங்கே வானாலே ரெண்டு கோப்பு இறங்கி வந்து ரசூல்லாவுக்கு அந்த ரெண்டு கொடிகளும் நின்று மலிமா, சாதாரண நேரத்திலேயே டெய்லி டாய்லெட் போகும்போது தேவைப்பட்டா மறைக்கக்கூடிய மரம் அடுத்து விட்டு தோப்புக்கு போகிறது பெரிய விஷயமா, தடையமே இல்லை. பாருங்க விஷயத்துக்கு வரேன், நான் சொன்னது அந்த விஷயம் அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தினுடைய கஷ்டத்தை எந்த அளவுக்கு கண்ணீரை அதுக்கு ஒரு அவர் எவ்வளோ சோக கண்ணீரை வச்சிருந்த அந்த சஹாபியா ஆனந்த கண்ணீர் வச்சிருப்பார், ஒரு கொப்புக்கு வழி இல்லாமல் இருந்த அந்த சஹாபிக்கு ஒரு மரத்தையே ரசூல்லா அந்த வீட்டில் நட வச்சாங்களே அது ஒரு பெரிய பாக்கியம். நம்ம சொன்னது அதுக்கல்ல, தன் சொத்தையே கொடுத்து ரசூல்லாய் சல்லாஹ்க்கு வியாபாரம் பண்ணாங்க பாருங்க, அபுபக்கர் சித்திக்கலானும் சொத்தை விட ரசூல்லா எனக்கு பெருசு, ரசூல்லா தான் எனக்கு பெரிய சொத்து என்பதை காட்டினார்கள். இன்றைக்கி பாருங்கள் வியாபாரத்தில் கடன் கொடுத்து கடன் கொடுப்போம், கொடுக்கல் வா வியாபாரனாலே ஒரு கொடுக்கல் வாங்கல் தான், இன்றைக்கி இதிலே முடிஞ்சு போச்சு, சொத்தை விட ரசூல்லா நேசங்கிறதுல இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. இன்னொன்று இருக்குது, ஒரு திஜாரத்துன் தஹ்ஷவுன கசாதஹா, உங்களுடைய பிஸ்னஸை விட ரசூலுல்லாவை நீங்கள் நேசிக்க வேண்டும். இப்போ சஹாபாக்கள்லேயே பெரிய பணக்கார சஹாபி உஸ்மானே அஃபான் ஒரு பேர், உஸ்மான் அஃபான் உஸ்மானே கனி பணக்கார உஸ்மான், அவங்கெல்லாம்
பின்னால பணக்காரன் ஆனதில்ல, பூர்வீக பணக்காரன். உஸ்மான் ரலியல்லானு இன்னைக்கு பணக்காரன் ஆகல, எப்போ உள்ள ஆளு, பரம்பரை பணக்காரனால. அதனால சஹாபாக்களை உஸ்மானே கனி, பணக்கார உஸ்மான் உங்களுக்கு பேர். உஸ்மான் ரலியல்லானு இருக்காங்களே, இன்னைக்கு மஸ்ஜித் நபவியில நம்ம தொழுறமே, இதுல உள்ள சில நிலங்கள் யாருடைய நிலமாக்கும்? இன்னைக்கும் உஸ்மான் ரலியல்லானுக்கு நன்மை போயிட்டே இருக்கு. நம்ம தொழுறம்லங்க இந்த சில இடங்களை வாங்கி கொடுத்தது யாரு? உஸ்மான் ரலியல்லானு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நன்மை அல்லாஹ் கொடுத்துட்டு இருக்கிறான் அவங்களுக்கு. உஸ்மான் இப்னு அஃபான் இல்லானு மதீனாவில் வந்தவொடனே, மதீனாவில் உள்ள ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக்னா நல்ல தண்ணி கிடையாது அங்கே. நல்ல தண்ணி இல்லாமல் ஒரு கிணறு, யூதனுடைய கிணறுல காசு கொடுத்து தான் எல்லோரும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்ம காயல் பட்டத்தில் இந்த தண்ணி குடிக்கிறோம்ல, தண்ணி காசு கொடுத்தானே வாங்குறான் 30 ரூபா, பெரிய கிணறு நானே 100 ரூபா கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். காசு கொடுத்து தண்ணி குடிக்கிறோம்லங்க, அந்த ஒழுங்கான அந்த ஃபில்டர் ஒழுங்காக ஆக மாட்டேங்குது. ஆத்தூரில் அந்த மிஷின் ஒழுங்காக இல்லைன்னு நிறைய பேருக்கு நான் வந்து போன புதுசில் 1000 பேர் ஆஸ்பத்திரியில் இருந்தான். 1999 ஒழுங்காக ஃபில்டர் ஆகலை இந்த மிஷின். அதனால எல்லாத்தையும் தெரியணும்ல, சும்மா மட்டும் பயான் மட்டும் இல்லை, நடப்பு விஷயத்தையும் தெரியாக்கா சொல்லணும். ரசூல்லா சொன்னாங்க, காசு கொடுத்து யார் தண்ணி வாங்குவா, ஏழைகள் எப்படி குடிப்பான் தண்ணி. அதனால ரசூல்லா ஒரு சின்ன ஒரு நற்செய்தி சொன்னாங்க, யார் இந்த பீரு ரூமா என்ற, அதுக்கு பேர் அந்த கிணறுக்கு ரூமா என்ற கிணறு, பீரு ரூமா என்ற கிணறை யார் வாங்கி கொடுத்தாரோ சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு கிணறு நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. உடனே உஸ்மான் அலி அல்லான், யார சொல்லலாம், அதுக்கு ரேட் என்னன்னு கேட்டேன், 30,000 ரூபா என் சொந்த பணத்திலேருந்து நான் அதை வாங்குறேன் யார சொல்லலாம். 30,000 ரூபானா நிறைய பேர் பின்னால போயிடுவோம். என்ன 30,000? உடனே மதீனாவில் இன்னைக்கு நல்ல தண்ணி சஹாபாக்கள் கிடைச்சதுன்னா யாரை கொண்டு, யார் சொத்தை கொண்டு தான், ரசூலுல்லாவுடைய திருப்திக்கா அந்த டொனேஷனை கொடுத்து வாங்கி கொடுத்த ரசூல்லாவோட எனக்கு சொத்து தான் பெருசுன்னு காட்டினேன். ரசூல்லாவுடைய தான், ரசூல்லா தான் எனக்கு சொத்துன்னு காட்டினாங்க. இதை விட முக்கியமான விஷயம் தெரியுமா, ரசூலுல்லா மிம்பரில் இருந்துட்டு தபூக்கு நிதி திரட்டினாங்க. தபூக்கு போருக்கு வசதி படைத்தவங்க நிதி தாங்கன் உஸ்மான் ரலியல்லாஹு எழுந்து என்ன சொன்னாங்க, எவ்வளோ கொடுத்துருப்பாங்க யார சூழல்லா, அலைய மியாத்து நாக்கத்தின் பி அஹலாசிகா வாக்குத்தாபிகா, கை நிறைய 1000 தங்க காசை வச்சுருந்தாங்க. ஒரு பெரிய சட்டையை போடுவாங்க, இப்போ நம்மளாம் 1000 காசில் 2 காசு தான் மடிக்க முடியும். இதில் உஸ்மான் ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய சட்டை போட்டாங்க, 1000 காசை கொண்டு வந்திருந்தாங்க, 1000 காசு, 1000 தங்க காசு கையில் வச்சுக்கிட்டு, யார சூழல்லா ஒரு 100 ஒட்டகம் சரக்கோடு தரேன், சாமானோடு தரேன், 100 பேரையும் கூட்டிகிட்டு ஒரு ஒட்டகத்தில் 2 பேர் உட்கார இருந்தாலும் என்னாச்சு, சரக்கு சாமானோடு தரேன் யார சொல்லலாம். வசதி உள்ளவங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுக்கலான்னாங்க. ரெண்டாவது திடீர்னு செஞ்சிட்டாங்க, இன்னைக்கு 100 ரூபா 101 அப்படிம்மா, கூட ஏதாவது கொடுங்கன்னா என்ன சொல்லுவான், 101 அல்ல 110மா. உடனே உஸ்மான்ல என்ன சொன்னாங்க, யார சொல்லலாம் டபுள் 200 ஒட்டகம் சரக்கூடு சாமானோடு தரேன் யார சொல்லுவான். சூழா உடலை இன்னும் பெரியவங்க இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமே அப்படின்னாங்க. இருக்கிறவங்க தானங்க கொடுக்க முடியும், பட்டான்னு செஞ்சிட்டாங்க. நம்ம ஆள் எந்திய போயிடுவான், இதுக்கு மேலேருந்து நம்மள்ட கறந்துட்டு போக போல தெரியுதுன்னு என்ன செய்வான், ஆ திருப்பி திருப்பி நம்மள்டே கேட்குற மாதிரி இருக்குது, நம்ம இந்த இடத்த விட்டு எஞ்சி போயிடுவோம்னு என்ன செய்வாங்க. சில பேர் சூப்பராப்பில் எஞ்சி போகிற மாதிரி போயிடுவான், போன கையில் தூக்கிட்டு இன்னைக்கு போனதுக்கு போன வந்த மாதிரி வெளியே போயிடுவான் இன்னைக்கு சில பேர். உடனே யார சொல்லலா, சல அலைய சலாசுமியாத்தின் நாக்கத்தின் வியாலாசி வாக்குத்த 300 ஒட்டகம் தர யார சொல்லலா. அந்த மகப்பத்தி எப்படி ரசூலுல்லா சொன்ன உடனே டப்புன்னு அங்கனை கொடுத்தா, உடனே ரசூலுல்லா அங்கேயே ஒரு பாக்கியத்தை கொடுத்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹுக்கு. வாம்வாள் நுக்தரஃப்துமா, சாதாரணமான விஷயமா அங்கே அல்லாஹ் சொல்றது, உங்க சொத்தை விட ரசூலுல்லாவை நீங்க பெருசாக சொத்தாக நினைச்சா, நினைக்கிறவனுக்கு இந்த உலகத்தை நினைக்கிறவங்களுக்கு இந்த உலகத்துல என்ன கிடைச்சது கிடைச்சதை நம்ம தெரியணுங்கிறது தான் அதை சொல்றேன். உஸ்மான் ரசூல் சல்லா அலிஸ்லாம் அந்த காசை வாங்கி உஸ்மா அதோடு அந்த 1000 தங்க காசுகளையும் அந்த கை சட்டையிலேருந்து ரசூல்லாவோட கையில் கொடுத்தா, அந்த மடியில் ரசூல்லா அந்த மடியில் அந்த 1000 காசையும் வச்சுட்டு அப்படியே அள்ளி போட்டுக்கிட்டாங்க. எப்படியே போட்டுக்கிட்டு சொன்னாங்களாம், எல்லாருக்கும் முன்னால வச்சு சொன்னாங்க, நாளைக்கு பிறகு உஸ்மான் ரலியல்லாஹுடைய எந்த தப்பு தன் எந்த விஷயமே அவருக்கு இருக்க, எந்த பாவமும் அவர் பேர்ல பதிவாகாது. ரசூல் சல்லா அலி சொல்லும் அத்தனை பேருக்கு மத்தியில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுற மாதிரி சொல்றாங்க. ரசூல்லா சொன்னதுதான் சொன்னது. ரசூல்லா ஒருத்தனை பார்த்து நரகவாசினா நரகவாசி தான், உனக்கு கேள்வி கணக்கு கடுமையா இருக்குன்னா உனக்கு கேள்வி கணக்கு இருக்காதுன்னா இருக்காது. இனிமேல் அவருடைய தப்தர் நன்மையினுடைய ஏட்டிலே எந்த ஒரு பாவப்பதிவும் ஏற்படாது, நன்மை ஏறிவிட்டது, ரொம்ப அளவுக்கு அதிகமா வேட்டி ஏறிவிட்டது. இனிமேல் என் சாபாக்கள் தப்பா பண்ண போறாங்க, தப்பு பண்ற ஆட்களையா ரசூல்ல உருவாக்குனாங்க,
ஒவ்வொரு பேச்சுக்கு மனிதன் என்ற ரீதியில் எதையாவது சில வசுவாசுகள் ஏற்படலாம்ல, வசுவாச கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால. அந்த மாதிரி ஏதாவது ஏற்படா இருந்தால் அதெல்லாம் அவர் நன்மை வெயிட் எல்லாம் குறைக்க எக்கச்சக்கமான வெயிட் ஏறிட்டு நன்மை ஏறிட்டுங்கிற சூழல. அப்போ ரசூலுல்லாவுக்கு முன்னால சொத்தை டபு அள்ளி அள்ளி கொடுக்கும்போது ரசூலுல்லா ஏதாவது கொடுக்கணுமா என்ன? அப்போ சஹாபா பெருமக்கள் இது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விட எனக்கு சொத்தை விட ரசூலுல்லா தான் பெருசு என்று சொன்ன ஆட்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை ஏறிவிட்டது, பாவம் கிடையாது, நீங்கள் துருவாக எங்கே போக வேண்டியதான், சொர்க்கத்தில் போய் நுழைய வேண்டியதான், இப்படியெல்லாம் ரசூலுல்லாவின் மூலமாக நற்பாக்கியம் கிடைச்சிது. ஆக நேரத்தினுடைய அந்த இதை அனுசரித்து நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தத்தை அனுசரித்து பயானுக்கு ஆட்கள் குறைஞ்சிடக்கூடாது, இல்லை நேரங்காலம் இல்லாமல் பயான் இழுத்துக்கிட்டு இருப்பாங்கன்ட்டு. அதனால் இன்ஷால்லா இன்றனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரசூலுல்லாவுடைய முகப்பத்து உண்மையானது சத்தியமானது அது இந்த மக்களுக்கு இன்னும் நிறைய சொல்லணும்னு நினச்சிட்டான்னு ஒன்றும் தெரியல. இந்த சப்ஜெக்டை இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு, அதனால் நாளைக்கு உங்களுடைய பிஸ்னஸை விட நம்ம இப்போ சொன்னது இதுதான், சொத்தை விட ரசூல்லாவை நீங்கள் நேசித்தவங்க சஹாபாக்கள் யார், அப்படி நேசித்தவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பாக்கியம் என்ன கிடைச்சிது இந்த உலகத்தில் என்று சொன்னோம். அடுத்து ஒத்திஜாரத்துன் தக்ஷவுன கசாதகா ஒமசாக்கின்னு தருதோனகா, நீங்கள் கெட்டிய மாடிகள் மீடிகள் வீடுகளை விட உங்களுடைய பிசினஸை விட ரசூல்லாவை நேசிக்கணும் என்று சொன்ன விஷயத்தை நாளையினுடைய தொடர்ச்சியாக நாம் வைப்போம். வாகிருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.